வணக்கம். நான் டாக்டர் ரஞ்சித், கேஜி ஹாஸ்பிட்டலில் இருதய சிகிச்சை நிபுணராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஹார்ட் ஃபெயிலியர்னால் தமிழில் இருதய செயலிழப்புன்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்னு என்ன? ஹார்ட்டோட முக்கியமான வேலை என்னென்னா, உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தம், அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தமெல்லாம் ஹார்ட்டோட வலது பக்கம் அறைக்கு போயிட்டு அங்கேருந்து நுரையீரல் போகும். அங்கே நுரையீரல் ஆக்சிஜன்லாம் கொடுத்துட்டு நல்ல ரத்தமாக, அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தமாக இடது பக்கம் அறைக்கு போகும். அங்கே ஹார்ட்டோட மெயின் வேலை பம்ப் பண்ணி அந்த ரத்தத்தை உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் போகும். மூளையிலேருந்து கிட்னி, நுரையீரல், ஹார்ட்டோட மசிலுக்கே தான் போகும். கை கால் எல்லாத்துக்கும் உறுப்புகளாக போகிறது தான் ஹார்ட்டோட முக்கியமான வேலை. ஸோ ஹார்ட் ஃபெயில் என்னென்னா, ஹார்ட்டோட இந்த முக்கியமான வேலை தடைப்படுறது தான். ஸோ ஹார்ட் வந்து ஒன்று சரியாக பம்ப் பண்ண முடியாதனாலையோ, இல்லை ஹார்ட்டில் ப்ரெஷர் அதிகமாகி ஹார்ட்டில் ரத்தம் வர்றது குறைஞ்சி அதனால் சரியாக பம்ப் பண்ண முடியாதனாலையோ போகிறனால ஹார்ட் ஃபெயிலியர் வருது. ஸோ இதில் சிஸ்டால் ஹார்ட் ஃபெயிலியர், டயஸ்டால் ஹார்ட் ஃபெயிலியர் ரெண்டாக சொல்லுவோம். ஸோ முக்கியம் அதனால் என்ன ஆகுதுன்னா, ஹார்ட்டோட வேலை சரியாக செய்யாமல் போகிறது தான். ஹார்ட்டு சரியாக பம்ப் பண்ண முடியாமல் ரத்தம் உடம்பு உறுப்புகளுக்கு போகிற ரத்தம் குறையிறது ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இது எதனால் வருது ஹார்ட் ஃபெயிலியர்? ஸோ நிறையா விதமான காரணிகள் இருக்குது. அதில் முக்கியமானது சுகர் இருக்கிறது. ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு சைலண்ட் அட்டாக்னால வரலாம், பிபி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வரலாம், அதோட முக்கியமான ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்டுக்கு அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. அதாவது சடனாக அட்டாக் வர பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் பம்பிங் உடனடியே குறைஞ்சி ஹார்ட் ஃபெயிலியர் வரும். ஸோ அது இல்லாமல் வால்வில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் வரலாம், இல்லை ஹார்ட்டோட துடிப்பில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் வரலாம், இல்லை கன்ஜென்டல், அதாவது குழந்தைகளுக்கு ஹார்ட்டில் வேல்வெளியோ இல்லை ஹார்ட்டில் ஹோட்டை ஹோல்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், இல்லை நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் வரலாம், பிளட் கம்மியாக இருக்குது அனீமியா இருக்கவங்களுக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ஹார்ட் ஃபெயிலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான காரணங்களால ஹார்ட் ஃபெயிலியர் வரும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறதுனால என்னென்ன சிம்டம்ஸ், ஸோ எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் ஹார்ட் ஃபெயிலியர்? ஸோ அதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்தால் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மூச்சு வாங்கும். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குது, கொஞ்சம் படியேனவே ரொம்ப மூச்சு வாங்குது, இல்லை ரொம்ப இருமல் வருது, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஹார்ட் ஃபெயிலியருக்கான சிம்டமாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லா மூச்சு வாங்குறதுமே ஹார்ட் ஃபெயிலியர் தானா, இல்லை இருமல் வந்தாவே ஹார்ட் ஃபெயிலியர்னா இல்லை. ஸோ சில சிம்டம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சப்போஸ் பேஷண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா நைட் படுப்பாங்க, படுத்து திடீர்னு ஒரு மணி ரெண்டு மணிக்கு திடீர்னு மூச்சு வாங்கிட்டு எழுந்திரிப்பாங்க, இல்லை ரொம்ப மூச்சு ரொம்ப கஷ்டப்படுது நைட் படுக்கவே முடியல, இல்லை நைட் படுத்தால் ஒரு மணி ரெண்டு மணி திடீர்னு ஒரு மாதிரி இருமலாக வருது, இல்லை படுத்தாவே இருமலாக வருது டாக்டர் எந்திரிச்சுக்கோ தான் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மெயினாக ஹார்ட் ஃபெயிலியர்னால வரக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது இல்லாமல் ரொம்ப டயர்ட்னஸ், கொஞ்சம் தூரம் நடந்தாவே கொஞ்சம் ஒரு படி ஏறினாவே ரொம்ப டயர்டாகிறது. ஸோ இதெல்லாமே ஹார்ட் ஃபெயிலியர்க்கான சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம்னா, கால் வீக்கம், இந்த வயிறு வீக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். சில பேஷண்ட்ஸ் ரொம்ப நாள் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வயிறு வலி அந்த மாதிரி கூட வரலாம், இல்லை சீக்கிரமாக பசிக்காது, இல்லை பசித்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் ஹார்ட் ஃபெயிலியர்க்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் முக்கியமான சிம்டம்ஸ்னால், நைட்டு படுத்தால் மூச்சு வாங்குது எந்திரிச்சுக்கோ தான் நல்லா இருக்குது, இல்லை படுத்தாவே இருமல் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் மெயினாக ஹார்ட் ஃபெயிலியருக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஸோ இதை எப்படி என்ன டெஸ்ட் பண்ணால் ஹார்ட் ஃபெயிலியருக்கு கண்டுபிடிக்கலாம்? ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இசிஜி எடுப்போம். ஸோ இசிஜியில் ஹார்ட் ஃபெயிலியருக்கு, அதாவது ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்திருக்கா இப்போ ரீசெண்டாக, இல்லை முன்னாடி எப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு இசிஜி வச்சா நம்ம ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுப்போம். எக்ஸ்ரேயில் ஹார்ட்டோட சைஸ் பெருசாக இருக்கா, இல்லை நுரையில் நீர் எதுவும் சேர்ந்துருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ரேல தெரியும். ஸோ அதோட மெயினாக நம்ம பார்க்குறது எக்கோ பார்ப்போம். ஸோ எக்கோவில் நமக்கு ஹார்ட்டோட பம்பிங் நம்ம சொன்னோம், எவ்வளோ எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த பம்பிங் நார்மலாக இருக்கா, அதோட 50% மேலே இருக்கும், ஸோ கம்மியாக இருக்கா, இல்லை அது இல்லாமல் ஹார்ட்டோட வேல்வில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை நுரையில் எதுவும் நீர் சேர்ந்துருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எக்கோ ஸ்கேனில் தெரியும். ஸோ எக்கோ ஸ்கேன் அது இல்லாமல் சிம்டம்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் வேறு டெஸ்ட் எல்லாம் சில பேஷண்ட் தேவைப்படும், பிஎன்பின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎன்பி டெஸ்ட், பிரெயின் ஆக்டிவிட்டி பெப்டைட் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக ஹார்ட் ஃபெயிலியர் பேஷன் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா பேஷண்ட்டும் பண்ணும் சொல்ல முடியாது. சில பேஷண்ட்டுக்கு நமக்கு நுரையீரல் பிரச்சனை மூச்சம் வருதா இல்லை ஹார்ட்னால வருதான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறக்கு நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் ட்ராப்னின் நைன், அதாவது அட்டாக்னால நமக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கான்னு பண்ணுறக்கு சில டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ மற்ற பிளட் டெஸ்ட் எல்லாமே பேஷண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கான்னு. ஸோ மெயினாக நமக்கு இசிஜி, எக்ஸ்ரே, எக்கோல இருக்கும், கூட மற்ற பிளட் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன், உப்பு சத்து, இதெல்லாமே நமக்கு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக இதை டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்ன? ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்துட்டால் மெயினாக ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் தான். ஸோ பேஷண்ட்ஸ் வந்தால் கரெக்டாக நமக்கு டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் தான் கொடுப்போம். ஸோ திடீர்னு அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர், திடீர்னு நல்லா மூச்சு வாங்குது படுக்கவே முடியல அந்த மாதிரி அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். தேவையான பேஷண்ட்ஸ் ஆக்சிஜன்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பேஷண்ட்ஸ் சரியானதுக்கப்புறம் டேப்லெட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா லைஃப் லாங் மோஸ்ட்டாக டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டேப்லெட்ஸ்லாம் என்னென்னா, நமக்கு ரெகுலராக ஃபாலோ அப்பில் பார்த்துட்டு டேப்லெட் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க ஹார்ட் ஃபெயிலியர் நிறைய மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பிபிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக அந்த மாதிரி சில மாத்திரை கூட பிபி கம்மியாகும், பட் அந்த டாக்டர் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க தகுந்த மாதிரி டோஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் ரெகுலராக செக்கப் போகணுன்னா, ஸோ சில டேப்லெட் சாப்பிடும்போது கிட்னி ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம், இல்லை உடம்புல உப்பு சத்து கொஞ்சம் அதிகமாகலாம் கம்மியாகலாம்.
ஸோ நம்ம டேப்லெட் சாப்பிட்றதுனால ரெகுலராக செக்அப் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்பப்போ பிளட் டெஸ்ட்டு தேவையான பிளட் டெஸ்ட் உங்களுக்கு பார்க்குற டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் சஜஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் சில பேஷண்ட்ஸ்க்கு ஆஞ்சியோகிராமில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஸோ அதனால் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குதுன்னா அந்த பிளாக் கிளியர் பண்ணால் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ்லாம் ரெடியாக இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ ஆஞ்சியோகிராம் சில பேஷண்ட் தேவைப்பட்ட பேஷண்ட் ஆஞ்சியோகிராம் எடுப்போம். ஸோ அது ஆஞ்சியோகிராம் பண்ணி பிளாக் இருந்தால் ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸோ ட்ரீட்மெண்ட்டோ ஒரு மாதிரி இருக்கும். சில பேஷண்ட் வேல்வில் பிரச்சனை இருந்தால் அந்த வேல் ஆப்ரேஷன் இது பண்ணுற மாதிரி இருக்கும். வேல் மாற்றி வைக்கிறதோ இல்லை வேல் ரிப்பேரோ இல்லை பலூன் ஆப்ரேஷனோ பண்ணிவிட்டு அந்த வேல் மாற்றி வச்சா அந்த ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ்லாம் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ ஹார்ட் துடிப்பில் பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு தேவையான சிகிச்சை இபி ஸ்டடிலாம் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் துடிப்பை ரெடி பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ மெயினான ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தான். அது கூட சில பேஷண்ட்ஸுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேஷண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான பேஷண்ட்ஸ்க்கு உங்கள் டாக்டர் அறிவுரை படி கரெக்டாக அதெல்லாம் பார்க்கணும். ஸோ மெயின் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ரெகுலராக ஃபாலோப்பில் இருக்கணும். ஏன்னா அந்த டேப்லெட்ஸ்க்குள்ள டோசேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேஷண்ட் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண சிம்டம்ஸ் இன்னும் பெட்டர் ஆவாங்க, ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? ஸோ நம்ம ஊரில் மெயின் ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கான காரணம் சுகர் பிபி தான். ஸோ நீங்கள் சுகர் பிபிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ரெகுலர் ஃபாலோ பண்ணி அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் லோக்கல் ஃபிசிஷனோ இல்லை ஃபேமிலி ஃபிசிஷனோ இல்லை கார்டியாலஜிஸ்ட்டோ பார்த்துருக்கீங்கன்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி பிபி ஷுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ பிபி ஷுகர் மற்ற டேப்லெட் சாப்பிட்ருக்கேன்னு மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் எய்மாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஊரில் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக்னால தான் பாதி பேருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வருது. ஸோ என்னென்னா நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு நெஞ்சொலி வருது, ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா ஏன் உடனடியாக சில பேஷண்ட்ஸுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோன்னா இதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா நமக்கு மேஜர் ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க, எஸ்டிலேஷன் எம்ஐ. ஸோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மேஜர் அட்டாக் ரொம்ப 100% ரத்தக்குள்ளே அடைப்பு வந்துடும். ஸோ 100% அடைப்பு வந்துருச்சுன்னா ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். ஸோ அந்த டைமில் உடனடியே அட்டாக் வந்தப்போ ஹார்ட் அவுட் பம்பிங் ரொம்பவே கம்மியாகும். ஸோ நார்மலாக 60% மேலுக்குன்னா சடன் அட்டாக் வந்து 35% கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு உடனடியே ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது 6 மணி நேரத்துக்குள்ளே பிளாக்கை கிளியர் பண்ணிட்டோம் இல்லை அட்லீஸ்ட் 12 மணி நேரத்துக்குள்ளே பிளாக்கை கிளியர் பண்ணி ஸ்டென்ட் பண்ணிட்டோம் இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த ஹார்ட் பம்பிங் 2 நாளோ நார்மலாக அட்லீஸ்ட் 1 மாதம் 1.5 மாதத்தோடு நார்மல் ஆயிரும். ஸோ நம்ம லேட் பண்ண ஒரு 12 மணி நேரம் மேலே 1 நாள் 2 நாள் கழித்து நம்ம பிளாக் கிளியர் பண்ணால் அந்த டைமில் அவங்க உயிர் காப்பாற்றினாலும் பின்னாடி அவங்க ஹார்ட் பம்பிங் திரும்ப நார்மலே ஆகாது. ஸோ பம்பிங் கம்மியாக இருக்க என்னாகும், போக போக அந்த மூச்சு வாங்குறது, அடிக்கடி சின்ன சளி காய்ச்சல் இல்லை இருமல் அந்த மாதிரி வந்தாவே ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்கிறதுனால திரும்ப ரொம்ப மூச்சு வாங்க அதிகமாகும். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வரும். ஸோ எப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கோ வீட்டில் அம்மா அப்பா யாரும் உங்களுக்கோ நெஞ்சு வலி வருது இல்லை நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, அந்த நெஞ்சு வலி முதுகுக்கு பரவுது இல்லை இடது கைக்கு பரவுது இல்லை கழுத்துக்கெல்லாம் போகுது, அந்த மாதிரி இருந்தால் உடனடியாக பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போகணும். போயிட்டு இசிஜி எடுத்து பார்த்துட்டு அட்டாக்காக இருந்தால் ஏதோ ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஃபர்தர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அது உடனடியே பண்ணும். ஸோ லேட் பண்ண நம்ம ஹார்ட்டோட மசிலில் டேமேஜ் ஆகிறக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் நமக்கு ஊரில் ஹார்ட் ஃபெயிலியருக்கான சான்ஸ் அதிகம், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த அட்டாக்னால தான். ஸோ ப்ரிவெண்ட் பண்ணுறது மெயின், நம்ம பிபி சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும், ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனடியாக போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், லைஃப் லாங் டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அட்டாக் வந்துருச்சுன்னா நமக்கு அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது, ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்டு அது கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கான வாய்ப்புகளை குறைக்கலாம். ஸோ மெயின் ஒரு 35 வயசு மேலே போயிடுச்சுன்னா ரெகுலராக பிபி சுகர் வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு டைம் செக் பண்ணிங்க, கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் அதுவும் செக் பண்ணிங்க. ஸோ ரெகுலராக செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ அதை வச்சுருந்தால் தான் நமக்கு இருதய நலம் காக்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம்.